பிக் பாஸ்ல எல்லாமே முடிஞ்சேன் அண்ட் இனி யாரோட ஆட்டம் பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆட்டம் ஆரம்பிக்குது அவர் நாள் கழிச்சு தான் அவர் இன்டர்வியூ குடுப்பாரு கான்டாக்ட் எல்லாம் இருக்கும் இப்ப பிக்பாஸ் புடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூவ் குடுக்க காலையிலேயே காலையில ஃபேன்ஸ் ஷாக்கிங் ஆன ஒரு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு மாயா நிறைய இடம் சொல்லிருக்காங்க நான் வெளியில போனதுக்கப்புறம் கண்டிப்பாக கண்டிப்பா பிரதீப் பார்த்து என்ன நினைச்சுன்றா உண்மையெல்லாம் சொல்லிடுவேன்ட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரதீபே மாயாவை கான்டாக்ட் பண்ணி எப்படி இருக்க நல்லா இருக்கேன் என்னோட வந்து ஐம்பது லட்சம் ஒர்த்து நான் ஒருத்தர் நினச்சா பரவாயில்ல செக்மேட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு லைஃப்பில் எப்படி போகுது நீ நல்லா இருப்பேன்னு எனக்கு தெரியும் நீ ஐம்பது லட்சத்துக்கு விளையாண்டே நானும் ஐம்பது லட்சத்துக்கு விளாண்டேன் உனக்கும் கிடைக்கல எனக்கும் கிடைக்கல கடைசியில் பார்த்தீங்கன்னா செக்மேட்டு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு ஸோ பிரதீப் இப்போ என்ன கேம் விளாட்றாருன்னு சொல்லிட்டு தெரியல இது வந்து நார்மலாக ட்விட் பண்ணதா இல்லை மறைமுகம் எதுவும் உள்கூத்து எதுவும் இருக்கா இல்லை பிரதீப் இன்றி எதுவும் மாயா பற்றி சொல்ல போகிறாரா இல்லை மாயாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்ன்றாரா மாயாவை கிண்டல் பண்ணுறாரா ஸோ எதுவுமே தெரில அவருக்கு மட்டும்தான் தெரியும்